நம்ம இன்னைக்கு ஒரே நாளில் எப்படி வண்டி கற்றுக் கொடுக்குறதுன்னு பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஒரே நாளில் எப்படி வண்டி ஓட்டுறதுன்னு சொல்லி கொடுக்க போகிறோம். இந்த பையனுக்கு தான் நம்ம இன்னைக்கு வண்டி கற்றுக் கொடுக்க போகிறோம். வாங்க வண்டி கற்றுக்க போகலாம். இந்த வண்டிலாம் கற்றுக்கக்கூடாது, நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸல்லேருந்து தான் ஆரம்பிக்கணும். எக்ஸல் தான் கற்றுக் கொடுக்க போகிறோம். கியர் இல்லாமல் எப்படி ஃபஸ்ட் வண்டி ஓட்டுறதுன்னு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கியர் வண்டிக்கு போக போகிறோம். வாங்க வண்டி எப்படி ஓட்டுறதுன்னு பார்க்கலாம். இந்த சாவி ஆன் பண்ணும், இதில் இக்னிஷனுக்கான எந்த இதுவும் இருக்காது. இப்போ ஹாரன் அடித்தா பேட்டரி இருக்கிறதுனால ஹாரன் அடிக்கும். அப்புறம் அந்த ரெண்டு பிரேக் இருக்குது, ஒரு பிரேக்கை பிடிச்சிக்கிட்டு ஒரு ஸ்டார்ட் பண்ணால் வண்டி ஸ்டார்ட் ஆகும், வண்டியோட சத்தம் கேட்கும். அதுக்கப்புறம் என்னென்னா அப்படியே ஃபஸ்ட்டு பொறுமையாக பிரேக் விட்டுட்டு ஆக்சிலேட்டர் பொறுமையாக கொடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு அப்படியே காலை தூக்கிட்டு அப்படியே மூவ் ஆக வேண்டியதான், அவ்வளோதான். இப்படி தாங்க, இவ்வளோ தான் சிம்பிளானது. பேலன்ஸ் மட்டும் பண்ண தெரிஞ்சால் போதும். சைக்கிள் ஓட்டுற மாதிரி தான் எக்ஸலு, ரொம்ப போட்டு காம்ப்ளிகேட் பண்ணிக்கவேனா. வண்டியை ஸ்டடி பண்ண தெரிஞ்சால் மட்டும் போதும். பொறுமையாக ஆக்சிலேட்டர் கொடுத்து பொறுமையாக ரைஸ் பண்ணிட்டு அப்படியே போனால் வண்டி மூவ் ஆகும். அதே மாதிரி நிறுத்தும் போது பேக் பிரேக் பிடிச்சிட்டு அப்படியே நிற்கலை அப்படிங்கும் போது ஃப்ரண்ட் பிரேக்கும் சேர்த்து பிடிக்கணும். அவ்வளோதாங்க, இவ்வளோ தான் சிம்பிளாக ஒரு எக்ஸல் கியர் இல்லாமல் ஒரு வண்டி ஓட்டணும்னா இதுதான் ப்ராசஸ். உனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியும்னடா, அப்போ வண்டி கற்றுக்கலாம். ஆ சாவி போடு, முதல்ல சாவி ஆன் பண்ணு, பிரேக்கை பிடிச்சிக்க, ரெண்டு பிரேக்கையும் பிடிச்சிக்க. பிடிச்சிக்கிட்டு இப்போ செல்ஃபை ப்ரெஸ் பண்ணு. செல்ஃப் இல்லைன்னா கிக்கரை வச்சுக்கலாம், செல்ஃப் இருக்குது. ஃப்ரண்ட் பிரேக்கை விடு, ரெண்டு பிரேக்கையும் விடு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன், பொறுமையாக அப்படியே ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டு பொறுமையாக பிரேக்லேருந்து கையாடு. ஆ பொறுமையாக, ம் அப்படிதான் அப்படிதான். நேராக உட்காரணும், நேராக உட்காந்தா தான் வண்டி பேலன்ஸ் பண்ண முடியும். பொறுமையாக பொறுமையாக போ, பொறுமையாக போ. சரி, இப்போ இந்த பையன் ஓட்ட போகிறான். இவனுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுங்கிறதுனால கொஞ்சம் அவனுக்கு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. போடா தம்பி, போகலாம். கொஞ்சம் தூரம் போயிட்டு காலை தூக்கிக்க, பிரேக்லேருந்து காலை எடுத்துரு, பேலன்சிங் மட்டும் நல்லா தான் ஓட்டுற. கையை மட்டும் கொஞ்சம் ஸ்டடியாக வச்சுக்க, நெஞ்சம் மட்டும். ஆ அவ்வளோதான், இவ்வளோ விறப்பானா இருக்குன்னு தேவையில்லை, யதார்த்தமாக இருந்தால் போதும். இந்த மாதிரி சைடில் விடாமல் சைடில் விடும்போது பிரேக்கை பிடிச்சிக்க, அவ்வளோதான். அப்படியே காலை இந்த சைக்கிள் மாதிரி தான், பையனுக்கு சைக்கிள் ஓட்டுறது இவ்வளோ வேகம் இல்லை. பொறுமையாக போ, பொறுமையாக போ, இவ்வளோ வேகம் கிடையாது. அப்படியே போ, அப்படியே போ, அப்படியே போ, அப்படியே போ, அப்படியே போ, ஆக்சிடென்ட் போ. பொறுமையாக, பொறுமையாக போ, இவ்வளோ வேகமாக போகக்கூடாது. பிரேக்கில் கையை வச்சுக்க, பிரேக்கை பிடிக்காத, பிரேக்கில் கையை வச்சுக்க. நல்லா தான் ஓட்டுறேன், சைக்கிள் ஏற்கனவே ஓட்டுறவாசி தம்பி நல்லாவே ஓட்டுறாப்புல, கொஞ்சம் ஆட்டி ஆட்டி ஓட்டுறாப்புல. அது ரெண்டு மூணு வாட்டி உங்களுக்கு தேர்ந்தாருன்னா கரெக்டாக வந்துடும். கொஞ்சம் ஸ்டடியாக இருக்குது, அப்போ தான் உனக்கு தெரியும். இப்போ வண்டிக்கு தம்பிக்கு வந்து லெஃப்ட் சைடு வாங்க, லெஃப்ட் சைடு வாங்க, பின்னாடி வாகனம் இருக்குது. ஓகே, இப்போ என்னென்னா தம்பி பிரேக் போட போகிறாரு. பிரேக் போடுங்க, பிரேக் 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 பிரேக். ஆ அவ்வளோதான், இப்போ பிரேக். இப்போ வண் எப்படி திருப்புறது அப்படின்னு சொல்லணும். இப்போ எப்படி திருப்ப போகிறாருனா, இப்படி கால் இந்த சைடு வச்சு, எந்த சைடு திருப்புறது உங்களுக்கு வசதியாக இருக்கும், சைக்கிள் எப்படி திருப்பு. ஆ அப்போ அப்படியே பொறுமையாக ஆக்சிலேட்டர் கொடுத்துக்கிட்டு பொறுமையாக திருப்பணும், திருப்பு. அவ்வளோதான், பொறுமையாக பொறுமையாக, இவ்வளோ ஆக்சிலேட்டர் கொடுக்கக்கூடாது, பொறுமையாக அப்படியே பொறுமையாக. அவ்வளோதான், அவ்வளோதான், பொறுமை 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 பொறுமை. ஆ அப்படியே பொறுமையாக கிராஜுவலாக கொடுக்கணும். போகலாம் போகலாம் போகலாம். தம்பிக்கு இப்போ திருப்ப கற்றுக் கொடுத்தாச்சு, வண்டி வேகமாக வரப்பில். அதனால் நீ லெஃப்ட் சைடே போ, ரைட் சைடு போகாமல். தம்பி நல்லா தான் ஓட்டுறாரு, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இன்னும் பேலன்சிங் மட்டும் இல்லை, அது இன்னும் ஓட்ட ஓட்ட பழக பழக தான் வரும். அப்படியே பொறுமையாக பொறுமையாக ஆக்சிலேட்டர் விடு, பொறுமையாக ஆக்சிலேட்டர் விடு. ஆ தம்பி நல்லா தான் ஓட்டுறாரு, ஹேண்டிலிங் மட்டும் கொஞ்சம் போக போக வந்துடும். ஆ இன்னும் கொஞ்சம் வேகமாக இருக்கும், கொஞ்சம் வேகமாக இருக்கும். ஒன்றும் இல்லை, ஒன்றும் ஆட்டாமல் ஆட்டாமல் நேராக ஓட்டும். அது என்னப்பா விளையாட்டு, போட்டு மேலே போகிற. அப்படியே பொறுமையாக அந்த அப்படியே பிரேக் அடிச்சு நிறுத்துங்க, பொறுமையாக ஆக்சிலேட்டர் கை எடுத்துகிட்டு பொறுமையாக. ஆ அப்படியே பொறுமையாக பிரேக் அடிங்க. பையனுக்கு எப்படி ஒரே நாள் வண்டி ஓட்டி கொடுக்குறதுன்னு, ஓட்டி கற்றுக் கொடுக்குறதுன்னு சொல்லி கொடுத்தாச்சு. இன்றைக்கி நம்ம எப்படி கீர் இல்லாத வண்டி எப்படி ஓட்டுறதுன்னு தம்பிக்கு கற்றுக் கொடுத்தோம். தம்பி நல்லா தான் ஓட்டுறாரு, ஏற்கனவே சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சவாசி. தம்பிக்கு ஒன்றும் ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை வண்டி ஓட்டுறதுக்கு.
முக்கியமாக ஹெல்மெட்டு போட்டுக்கிட்டு தான் ஓட்டணும். நாங்கள் பக்கத்தில் இருக்கிறவாசி ஹெல்மெட் யூஸ் பண்ணல. நீங்கள் கற்றுக்கும் போது கண்டிப்பாக ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள். அதேமாதிரி பின்னாடி யாராச்சும் ஓட்ட தெரிஞ்சவங்களை வச்சுங்க, அப்போ தான் சேஃபாக இருக்க முடியும். அப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா, மெயின் ரோட்லாம் ஓட்ட கற்றுக்காதீங்க. அதேமாதிரி தெருவில் நிறையா டிராஃபிக் இருக்கிற இடத்துலாம் ஓட்ட கற்றுக்காதீங்க. ஒரு கிரவுண்டோ இல்லை இந்த ரோடு யூஸ் பண்ணுறது இல்லை, அதனால் நாங்கள் இதில் கற்றுக்கிட்டோம். ஆள் இல்லாத இடத்துல ஓட்ட கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் சேதாரம் இல்லை, அப்படி ஏற்றாப்புல சேதாரம் வந்தாலும் பிரச்சனை கிடையாது. அதனால் சேஃபாக ஓட்டுங்க. எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.